Hi guys, I'm Nagi. Hi viewers, I'm Shia. Welcome to Filmeria. Alright guys, இன்னைக்கு வந்து பொங்கல் ஸோ எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் ஓகேங்களா. ஸோ இந்த ஸ்பெஷலான டேயில் ஒரு ஸ்பெஷலான அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. ஸோ இந்த பொங்கல் நல்ல நாளில் ஒரு பெரிய படத்தோட பெரிய அப்டேட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது மாஸ்டர் படத்தோட செகண்ட் ஃபர்ஸ்ட் லுக் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ அதை பற்றி நம்ம பேச போகிறோம். கண்டிப்பாக எல்லோரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. பயங்கர எக்ஸைட்டடாக இருக்கு. திஸ் இஸ் த ஒன் ஓகேங்களா. ஸோ இப்போ பக்கத்தில் வரும் பாருங்க. வாவ், ஸோ சூப்பரான ஹேர் ஸ்டைல். ஐ ஜஸ்ட் எனக்கு இந்த போஸ்டர்ல ரொம்ப பிடிச்சது என்னன்னா, நாம சொல்லிடுறேன் நாம சொல்லிடுறேன் நாம சொல்லிடுறேன் எனக்கு இந்த போஸ்டரை பார்க்கும் போது இட்ஸ் ரிமைண்ட்ஸ் மீ ஆஃப் ஒரு ஒரு படம், காலா படத்தை ரிமைண்ட் பண்ணுது. பிகாஸ் அதில் வந்து அந்த பிளாக் சூட்லாம் போட்டு தலைவர் வருவாருங்களா. ஸோ அந்த மாதிரி இது இந்த போஸ்டரை பார்க்கறதுக்கு வந்து லைக் அந்த ரிமைண்ட் பண்ணுது என்னைய. பட் ஆனால் இதில் வந்து கண்டிப்பாக அவங்க ஸ்பெஷலாக அந்த இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட் மாதிரி இருக்காங்க பையங்க, யங்ஸ்டர்ஸ் மாதிரி. என்ன தலைவர் நின்றுஷ்னு சொல்ற மாதிரி இருக்கு. கண்டிப்பா அதுல வந்து ஒரு வாத்தியாரா தான் தலைவரி. ஓகே, நான் தலைவரி ஃபேன் நான் சொல்லிட்டேன். இவங்க தலை ஃபேன் தலைவர்ன்றாங்க. அது நீங்க தலைவர் வந்து திரும்பி அந்த சைலன்ட் சொல்றது வந்து அவரு ஒரு வாத்தியார், ஒரு ஸ்டூடெண்ட்க்கு இல்லை ஒரு யங்ஸ்டர்ஸ்க்கு. அந்த நம்ம படம் பார்க்கும் போது தான் எனக்கு தெரியும் நினைக்கிறேன். ஓகே, எனிதிங் எல்ஸ் நான் பேசட்டா? பேசுங்க. ஓகே, தேங்க்யூ. எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து தலைவரோட ஹேர் ஸ்டைல் பக்கா வேற லெவலா இருக்கு. சூப்பரா இருக்கு, சூப்பராக இருக்கு. அவரோட தாடி சூப்பராக இருக்குது. இது நிறைய படங்களில் ஒரு தாடி வச்சுருப்பார். சர்க்காரில் கூட ஒரு வித்தியாசமான தாடி இருக்கும். பட் இந்த தாடி இஸ் பிட் இன்னும் கொஞ்சம் அடர்த்தியாக, இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குது, வேற மாதிரி இருக்குது, நல்லா இருக்குது. அவரோட கிளாஸ் சூப்பராக இருக்குது. அவர் கையில் போட்டு அந்த காப்பு தான் ஃபர்ஸ்ட் லுக்கில் வந்துட்டு சுற்றி விடுற மாதிரி ஒன்று இருக்கும். அண்டு அவர் வாயில் கை வச்சுருக்கிறதுக்கு அர்த்தம் என்னென்னா சைலன்ஸ் இல்லையா. ஸோ இந்த படத்தில் ஒரு கான்ட்ரவர்ஷியலான ஒரு விஷயம் போயிட்டுருக்கு. என்னென்னா, இந்த படம் வந்து ஒரு கோரியன் படத்தை தழுவி தான் இந்த கதையை எடுத்திருக்காங்க. அந்த படத்தோட பெயர் சைலன்ஸ். ஸோ அதே மாதிரி அங்கே வந்து இந்த ஸ்கூல் சம்மந்தப்பட்டது. ஸோ ஸ்கூல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வச்சு தான் அந்த படம் சைலன்ஸ்ன்ற படம். ஸோ வேணுமோ வேணுமோ இட் வாஸ் அ பிட் ரிமைண்ட் மீ ஆஃப் இட் இட் இஸ் ரிமைண்டிங் மீ ஆஃப் தேட். பட் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை லோகேஷ் கனகராஜோட ரியல் ஒரிஜினல் ஸ்டோரி தான், இது எந்த படத்தையும் தழுவி எடுக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. பட் படம் வந்த பிறகு தான் அதெல்லாம் நமக்கு தெரியும். ஓவரோட டக்குன்னு பார்க்குறதுக்கு எஸ் இட் இஸ் ரிமைண்ட் ஆஃப் இட். பட் இருந்தாலும் படம் சூப்பராக இருக்குது. இன்னொரு விஷயம் சொல்லணும்னா, ஒருவேளை இது உண்மையிலே சைலன்ஸ் படத்தை தழுவி இருந்தாலும் அதில் எந்த தவறும் இல்லை. தமிழ் ஆடியன்ஸ் பார்க்குற மாதிரி கண்டிப்பாக கதையை வந்து மாற்றி கொஞ்சம் நல்ல மாதிரி எடுப்பாங்க. அது ஒரு நல்ல கதையை எடுத்து மறுபடியும் ரீமேக் பண்ணுறதுல எந்த தவறும் கிடையாது. ஆனால் இது ரீமேக் பண்ணணும் நாங்கள் சொல்ல, ஒரு வேலை இருந்தாலும் தவறு இல்லைன்னு தான் சொல்கிறோம். சொல்லுங்கள். இந்த போஸ்டர் பார்க்குறதுக்கு ரொம்ப கூலாக இருக்குது. எஸ்பெஷலி வந்து அந்த கையை தளபதி வச்சிருக்கிறதா இருக்கட்டும், அந்த லைக் சைலன்ன்றது வந்து அந்த ஒரு லைக் ரொம்ப லைக் எப்படி சொல்கிறது, சீரியஸான ஒரு ஃபர்ஸ்ட் லுக் செகண்ட் லுக் மாதிரி எனக்கு ஃபீல் பண்ணுது. எஸ், இதில் வந்து நிறைய பேர் நினச்சாங்க தலை பற்றியும் விஜய் சேது பற்றியும் ரெண்டு பேருமே வந்து இருக்கிற மாதிரி ஸ்டில்ஸ் வருமா நிறைய பேர் எதிர்பார்த்தாங்க. ஈவன் அந்த ஃபர்ஸ்ட் லுக்லேயும் பார்த்தீங்கன்னா தலைபதி வந்து இதில் இதுலேயும் சரி இந்த போஸ்டர்லேயும் சரி ரெண்டுத்துலேயும் வந்து அவர் சிரிக்கலை, அவர் வந்து ஸ்மைல் பண்ணல. லைக் ஒரு சீரியஸான ஒரு இது கொடுக்கணும் அப்படின்ட்டு. அதாவது படம் சீரியஸாக இருக்குமோ இருக்கலாம், ஹூ நோஸ், அவர் வாத்தியாராக இருக்கலாம். ஆமாம், வாத்தியார். ஸோ கண்டிப்பாக படம் நல்லா இருக்கும். அதனால் வந்து இன்னொரு விஷயம் போயிட்டுருக்கு என்னென்னா, விஜய் சார் வந்து இதில் மீசை இல்லாமல் நடிச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி. இந்த ரெண்டு செகண்ட் ஸ்டில் கூட வந்து அதை பற்றி அந்த மாதிரி தான் வரும்னு நினச்சாங்க. பட் தெரியல உண்மையிலே. பட் ஏதோ ஒரு ரெண்டு மூணு ஸ்டில் ஏதோ ஒரு சேனலில் கூட நான் பார்த்தேன் மீசை இல்லாத மாதிரி இருந்தது. பட் ஒரு விஷயம் வந்து நான் ரொம்ப மிஸ் பண்ணேன். பிகாஸ் நான் நினச்ச செகண்ட் லுக்கில் வந்து விஜய் சேதுபதி வந்து மெர்ஜ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொன்னேன். அதுதான் ரெண்டு நிமிஷத்துக்கு முன்னாடி சொன்னேன். இல்ல அந்த மாதிரி வருமானம் எல்லாரும் எதிர்பார்த்தாங்க அப்படின்னு சொன்னேன். இப்பதான் அவங்களுக்கு எட்டி இருக்கு. சொல்லுங்க, புரியுதுங்களா? நான் ஒரு மாதிரி சொல்லுவேன், அவங்க ஒரு மாதிரி யோசிச்சுட்டு இருப்பாங்க. அதுதாங்க. ஸோ அதை ரொம்ப மிஸ் பண்றேன். ஸோ விஜய் சேதுபதி வந்து நம்ம ஸ்கிரீன்ல தான் பார்ப்போம்னு நினைக்கிறேன்.
இல்ல அனிக்மா டீசர்ல இல்ல இல்ல கண்டிப்பா வரும் விஜய் சேதுபதி ஸ்லாட் கண்டிப்பா இருக்கும் இட்ஸ் ஜஸ்ட் தட் இன்னும் அது சில விஷயங்களுங்க இப்ப வருஷத்துக்கு ஒரு தடவை வரும்போது தீபாவளி அந்த மாதிரி அதை கரெக்டா அந்த டைம்ல விடும்போது தான் அது வேற மாதிரி இருக்கும் அதனால விஜய் சேதுபதி கொஞ்சம் ஹோல்ட் பண்ணியிருக்காங்க ஸோ ஓவராலாக பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது வித்தியாசமான ஒரு போஸ்டராக இருக்குது அது அந்த போஸ்டரோட குவாலிட்டி பார்க்கும்போது நம்மளுக்கு தெரியுது அந்த படத்தோட குவாலிட்டி எப்படி இருக்கும் அப்படின்ட்டு லோகேஷ் கனகராஜ் மேலே பயங்கரமான நம்பிக்கை இருக்குது கண்டிப்பாக வந்து தளபதி ஃபேன்ஸுங்களை மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த தமிழ் சினிமா இந்தியன் சினிமாவோட எக்ஸ்பெக்டேஷனை அவர் ஃபுல்ஃபில் பண்ணுவார்ன்ற நம்பிக்கை இருக்குது ஒன் ஒன் மோர் திங் உங்கள்கிட்ட நான் ஒரு கேள்வி கேட்கணும் பிகாஸ் நீங்கள் தளபதி ஃபேன் இல்லைங்களா ஸோ என்னன்னா ஏன் வந்து இந்த செகண்ட் லுக்ல வந்து எல்லாமே பிளாக் ஷூட்டா காமிச்சிருக்காங்க தளபதி அழகா இருக்காரு சரியா போதுமா அதுதான் பதில் தளபதி எதில் இருந்தாலும் அழகா இருப்பாரு அப்படி கருப்புகள்லாம் அப்படி அப்படி எடுத்துக்காட்டும் இப்போ எனக்கு பிடிச்சது கருப்பு தான் இல்லையா அந்த மாதிரி அது அதுக்கு ஏதாவது ஒரு சிம்பல் இருக்குங்களா அது லோகேஷ் கனகராஜ் நான் கால் பண்ணி நான் கொடுக்குறேன் நீ பேசிக்கோ சரிங்களா ஸோ ஐ திங்க் தட்ஸ் இட் கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது எங்க கேட்ட கேள்விக்கு நீங்க கூட கமெண்ட்ல கீழே பதில் சொல்லலாம் கண்டிப்பா ஏன்னா அந்த ஆன்சர் நான் ரொம்ப வெயிட் பண்றேன் ஆமா கண்ட மாதிரி வர சொல்லுங்க ஐ திங்க் தட்ஸ் இட் கைஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன்ல கிளிக் பண்ணுங்க வித் தட் பீயிங் சேட் Catch you guys in the next video. Bye guys. Bye guys. Hi guys, I'm Nagin. Hi viewers, I'm Sha. Welcome to Film React. Hi guys, I'm Nagin. Hi viewers, I'm Sha. Welcome to Film React. Okay, okay. 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 Okay.